எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி போயிட்டுருக்கு, ஸோ எவ்வளோ குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் முன்னாடி ஒரு வீடியோ இதை பற்றி போட்டிருக்கேன். அப்புறம் நிறைய வந்து நான் வெயிட் லாஸ் சம்மந்தமான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மெயின் பாயிண்ட் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 15 kgs கிட்ட வந்து லூஸ் பண்ணியிருக்கேன், வெயிட் வந்து 15 kg குறைஞ்சிருக்கேன். ஸோ அந்த 15 kgங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப மலைப்பாக இருக்குது அந்த நம்பர்ஸை, பட் அந்த 15 kg வந்து குறைக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 1 இயருக்கு முன்னாடி செப்டம்பரில் 2019 நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி நான் 81 to 82 kgs இருந்தேன். ஸோ அப்போ நான் இப்படி தாங்க இருந்தேன், என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 82 kgs கிட்டே இருந்துச்சு. ஸோ இருக்கிறதுலே என்னோடய லைஃப்லேயே இதுதான் வந்து ரொம்ப ஜாஸ்தியான வெயிட்டில் நான் இருந்தேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் ரொம்ப அன்ஹெல்தியாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபேட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்ச நாள் ஒரு செக்கப்புக்கு போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலில். அந்த செக்கப்புக்கு போகும்போது வெயிட்டை செக் பண்ணாங்க, அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 79 point something இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து நான் வெயிட் வந்து, அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கீங்க, கம்மி பண்ணணும், ஸோ ட்ரை டு லூஸ் வெயிட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அப்போது வந்து வெயிட் லாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது, ஃபுல்லாகவே என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. டேட் பை டேட், ஒரு நாளும் நான் என்னென்னலாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேனோ அது எல்லாத்தையுமே இதில் காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வாக்கிங் வந்து நான் ஜிம்மில் வந்து வாக்கிங் மட்டும்தான் போவேன், என்னால் வேறு எதுவுமே போக முடியாது. அதுவுமே வந்து 30 minutes தான் என்னால் போக முடியும். அது வாக்கிங் ஸ்பீடெல்லாம் வந்து இன்க்ளினேஷன்லாம் வச்சுக்கலாம் நம்ம ஜாஸ்தியாக, அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பேன், என்னால் சுத்தமாக முடியாது அதுக்கே. பட் ஆனால் வந்து அது பண்ணும்போதே எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இது தீபாவளி டைமில், போன வருஷம் கொலு டைமில் எடுத்த பிக்சர்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், பட் ரொம்ப வெயிட்லாம் குறைய கிடையாது. ஏன்னா வந்து நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 to 1 months கூட இருக்க அது முழுசாக. ஸோ எனக்கு 1 month மேலே தான் எனக்கு வெயிட் வந்து டக்கு டக்குன்னு குறையிறது தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் வீக்லி ஒன்ஸ் தான் வெயிட்டை செக் பண்ணுவேன். வெயிட் லாஸ் வந்து நீங்கள் ரிகரஸாக பண்ணும்போது அடிக்கடி போய் வெயிட் செக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, நமக்கு வந்து ரொம்ப டீமோட்டிவேட்டிங்காக இருக்கும் அது. அப்புறம் வந்து நான் வெளியில் போய் சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்டாலும் மோஸ்ட்லி ஹெல்த்தியாகவே சாப்பிட ஆரம்பித்தேன். இந்த மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ் எல்லாம் போட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். அது எல்லாத்துக்குமே வீடியோஸ் இருக்குது, நீங்கள் வீடியோஸ் வந்து முன்னாடி இருக்கிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது இந்த பர்டிகுலர் ஃபோட்டோ வந்து கரெக்டாக நான் தீபாவளி முடிஞ்சு நான் எடுத்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருந்தேன். ஸோ அப்போ நான் வெயிட் எடுக்கும்போது 72.3 kgs இருந்தேங்க. ஸோ இந்த வெயிட் வந்து வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 to 9 kgs குறைஞ்சிருந்தேன். செம்ம ஹார்ட் ஒர்க்கிங்கான பீரியட் அதுதான், கண்டினியூஸாக வந்து குறைஞ்சிக்கிட்டே நான் வந்தேன். ஏன்னா வந்து அடிக்கடி நான் டெய்லியும் 10,000 steps மினிமம் நடப்பேன். ஒருவேளை 10,000 steps எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வர்ற மாதிரி ஃபில் ஆகலை அப்படின்னா, மிச்சத்துக்கு நான் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அப்புறம் வந்து ஸ்குவாட்ஸ் நிறையா பண்ணுவேன். ஸோ அப்படியெல்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து வெயிட் நல்லா குறைஞ்சிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போடுற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப
மினிமம் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடப்பேன். அப்புறம் ஆல்மோஸ்ட் 7 டேஸும் நடப்பேன். ஸோ கடைசியாக நான் வீடியோ போடும்போது என்னோடய அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் போடும்போது 71.8 தாங்க வந்தேன். அதுக்கு மேலே எனக்கு ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு, குறையவே இல்லை, ரொம்ப ஸ்டபர்ன் ஃபேட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஃபுட்டை வந்து டோட்டலாக வந்து மாற்றிக்கிட்டேன். யூஸ்வலாக வந்து நான் 2 நேரமாவது மினிமம் ரைஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரே நேரம் மட்டும்தான் ரைஸு, அதுவும் வந்து கொஞ்சம் ரைஸ் தான் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டேன். ஃபுல்லாகவே வந்து ரா ஃபுட்ஸ் நிறைய இந்த சாலட்ஸ் மாதிரியெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து இதில் வந்து இந்த பிளேட்டிங்கில் நிறைய சாதம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வந்து ரொம்ப கம்மியானதான். ஒரு நார்மலாக போடுற ஒரு கப்பில் 1/2 கப் தான் எனக்கு, 1/2 கப் என் ஹஸ்பண்ட்க்குங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வெயிட் லாஸ் பண்ணிட்டுருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 13,000 ஸ்டெப்ஸ் கிட்ட நடக்கிறேன். இது வந்து வீக்கெண்ட்ஸில், ஏன்னா வீக் டேஸில் வந்து என்னால் அவ்வளோ நடக்க முடியாது. ஏன்னா வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு நடக்கிறதும் இவ்வளோ நடந்தேன்னா ரொம்ப 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 டயர்டாயிடும். ஸோ மோஸ்ட்லி வீக் டேஸில் 6,000-7,000 ஸ்டெப்ஸ் தான் வர்ற மாதிரி நான் கால்குலேட் பண்ணிக்குவேன். ஸோ வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் வந்து ஆல்மோஸ்ட் 10,000-12,000 மினிமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஓவராலாக ஒரு வீக்குக்கே வந்து உங்களுக்கு ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வர்ற மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டெப் கவுண்ட் வந்து ஒரு சும்மா ஒரு மனசு திருப்திக்கு தான். நம்ம எவ்வளோ ஜாஸ்தியாக நடக்கிறோமோ அவ்வளோ ஜாஸ்தியாக வெயிட் குறையுங்க, அதுதான் உண்மை. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் என்ன தான் நடந்தாலும் வெயிட் குறையிறதா குறையாது. ஸோ இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் 10,000 வந்து டெய்லியுமே ஆவரேஜ் பண்ணுற மாதிரி தான் நடந்துகிட்ருந்தோம். பட் ஸ்டில் எனக்கு வெயிட் அவ்வளோ டக்குன்னுலாம் குறையல, முன்னாடி குறைஞ்ச மாதிரி. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், பெரிய ட்ரிப்ஸாக வந்து எடுக்க ஆரம்பித்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு ஐலண்ட் இருக்குது, அந்த ஐலண்டில் போய் நடக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப 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 ஹெவி, இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நடக்கிறது பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது ஒரு நாளைக்கே வந்து 12,000 ஸ்டெப்ஸ் to 15,000 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் நடந்தீங்கனாலே உங்களுக்கு வெயிட்லாம் கம்மியாகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 70.3 ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. பட் வந்து திடீர்னு கொரோனா வந்து வந்ததுனால அவங்க வந்து எங்கேயும் போகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன் வந்ததுமே லாக்டவுனில் போயிட்டோம். லாக்டவுனில் போனதும் மினிமம் ஒரு 2 to 3 months வந்து வெளியில் லிட்ரலாக எங்கேயுமே போகல. ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து நடக்கிறதுக்கும் சான்ஸ் கிடையாது. ஸோ அப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சாதம் வந்து இப்போ இந்த பவுல் காட்டுறோம் பார்த்தீங்களா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த மாதிரி குட்டி பவுலு, அப்புறம் வந்து லஞ்சுக்கு அதில் மேக்ஸிமம் அந்த ஒரு பவுல் தான், அதுக்கு எச்சு வந்து நாங்கள் சாப்பிட்றது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக பண்ணிட்டோம். அப்புறம் வந்து சூப் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்ற மாதிரி, இதெல்லாமே நிறைய பண்ணுற மாதிரி நாங்கள் வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிறைய வந்து நமக்கு ஃபேட் வந்து பேர்ன் ஆகும். ஏன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற ஃபேட்டை அது எடுத்து தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து வெயிட் குறையிறது நார்மலாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸுங்க. அது போக ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் தண்ணி நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து பிளெயின் வாட்டர் குடிக்காதீங்க, கொஞ்சம் லூக் வார்ம் வாட்டராக வச்சு குடிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபேட்டு சீக்கிரம் பேர்ன் ஆகும். இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் என்ன காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வீட்டில் இருந்து கொஞ்சம் நிறையா சமைச்சு சாப்பிடவும் எனக்கு வந்து நிறையா வெயிட் கொஞ்சம் மறுபடியும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. 70 கிட்ட மறுபடியும் வந்துருச்சு. ஏன்னா வந்து அந்த டைமில் நம்ம வெளியே எங்கேயுமே போகல. ஸோ எனக்கு கிரேவிங்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க. இது ஒரு பெரிய டிப்பு. என்ன கிரேவிங்ஸ் இருக்குதோ, என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கி சாப்பிட்ருங்க. ஒரு நாள் அது சாப்பிட்டுட்டீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு நல்லா அதுக்கும் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம சாப்பிடாம அதுக்கு பதிலாக டயட் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கிரேவிங்ஸே வந்து உங்களை வந்து வெயிட் லாஸ் பண்ணவே விடாது. மைண்ட் ஃபுல்லாக நமக்கு அதுவே தான் இருக்கும், சோறு சோறுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 1 weekலேயே வந்து ஒரு நாள் தான் வந்து நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரேவிங்ஸ்க்கு இண்டல்ஜ் பண்ணிக்கலாம், சீட் டே வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அந்த ஒரு நாள் விட்டுட்டு மற்ற நாள்லாம் இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து எப்போவும் ஃபாலோ பண்ணுற டயட் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் நிறைய வந்து சூப்பி ஐட்டம்ஸ்
ஐட்டம்ஸாக நீங்கள் நிறையா குடிக்கலாம். ஏன்னா சூப்பு அப்புறம் வந்து இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போது நீங்கள் வீட்லேயே வந்து நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லட்டு மாதிரி செய்கிறது, இல்லை உங்களுக்கு வேணுங்கிற ஸ்வீட்டே நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாங்க. வெளியில் போய் நம்ம ஸ்வீட் வாங்குறத விட வீட்டில் நம்ம ஸ்வீட் செஞ்சாலே வந்து அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும் கடையில் வாங்குறதுக்கு கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும்போது நானே வந்து என்ன முடிஞ்சால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணிக்குவேன். அப்புறம் இப்போல்லாம் பாருங்கள், ஒரு வேளை நமக்கு சிக்கன் சாப்பிடணும், பாஸ்தா சாப்பிடணும்னு நினச்சா அது எல்லாமே நம்ம வீட்லேயே அவைலபிள், நம்ம வெளியில் போய் தான் வாங்கி சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. என்னென்னலாம் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். ஸ்நாக் வந்து கண்டிப்பாக ஈவினிங் ஒரு ஸ்நாக் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கிரேவிங்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு. அந்த ஸ்நாக்கெல்லாம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்வீட் ஏதாவது சின்னதாக பண்ணலாம், இல்லாட்டி வந்து வீட்லேயே நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவில் சிப்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து நீங்கள் ரஸ்க்கு சாப்பிட்லாம். ரஸ்க்கு வந்து கேலரிஸு, ஃபேட்டு, காப்ஸு எல்லாமே சொல்லலாம், பட் ஆனால் வந்து அது ரொம்ப ஹெல்தி தான் உங்களுக்கு கம்பேரிட்டிவாக நீங்கள் மற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நீங்கள் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த தானிய வகைகள்லாம் ஜாஸ்தி சாப்பிடுங்க, சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம காப்ஸு அது இதுன்னு சொல்லி ஒன்றத்தையும் கணக்கு பண்ணி சாப்பிட்டோன்னா நமக்கு அந்த சாப்பிட்றதோட திருப்தியே இல்லாமல் போயிடும். உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதையே சாப்பிடுங்க, ஆனால் லிமிட்டடாக சாப்பிடுங்க, குவான்டிட்டி கம்மியாக சாப்பிடுங்க. கூட வந்து உங்களுக்கு ராவாக வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறைய வச்சு சாப்பிடுங்க, அது மட்டுமே இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்த டைமில் இந்த மாதிரி வடை, பஜ்ஜி இதெல்லாமே பண்ணுவோம். ஸோ இந்த காலிஃப்ளவர் சில்லி இதெல்லாமே பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து இவ்வளோ தான், ரெண்டு பேர் சாப்பிட்றது இவ்வளோ தான் சாப்பிடுவோம். ஸோ இதுக்கு மேலே சாப்பிட்றது ஜாஸ்தி. ஸோ அளவாக உங்களுக்கு ஒரு 2-4 பீஸ் வர்ற வரைக்கும் மட்டும் இருந்தால் போதும், அதுக்கு மேலே உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வீட்லேயே பண்ணிக்கலாம். முடிஞ்சால் ஒருவேளை அவன் இருக்குது அப்படின்னா அவனில் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து பணியாரக்கல்லில் போட்டுடுங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக. ஸோ அதெல்லாம் வந்து ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸு. ஸோ நான் வந்து இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற டைமில் கரெக்டாக வந்து எனக்கு வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வந்துச்சு. நான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இல்லை இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு வரும்போது கரெக்டாக எனக்கு லிப்பில் அந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறமா என்னால் சூப்பியான ஐட்டம்ஸ் இப்போ சாப்பிட முடியாமல் போச்சு. ஏன்னா லிப்ஸில் கண்டிப்பாக அந்த தண்ணி படுது. ஸோ அது படும்போது எனக்கு வலியும் எரிச்சலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ண வேண்டியதாக போச்சு, அதை ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போச்சு. பட் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஜாஸ்தி தண்ணி கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக ஸ்ட்ரா வச்சு தான் குடிப்பேன். ஸோ என்ன தான் இருந்தாலும் எனக்கு வந்து தண்ணி கண்டென்ட் என் பாடியில் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. பூசணிக்காய் வந்து டெய்லியும் காலையில் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்லாம் வந்து 2 days once 3 days once தான் எப்போ எனக்கு பூசணிக்காய் கிடைக்குதோ தீந்துருச்சுன்னா அதோட விட்டுருவேன். அப்புறம் அடுத்த வாரம் கிராசரிஸ்க்கு போகும்போது தான் வாங்குவோம். ஸோ பட் இந்த டைம் அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜூஸஸ்ஸு, டீ அந்த மாதிரிலாம் நான் நிறைய குடிக்க ஆரம்பித்தேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு நல்லாவே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. அப்புறம் போர்ஷன் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், இதுதான் என்னோடய மேக்ஸிமம்மே. கூட சக்கரை நீங்கள் ஆடே பண்ணக்கூடாது எதுலேயுமே. ஒரு வேளை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து லெமன் டீ குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஸ்நாக்குக்கு பதிலாக நீங்கள் எடுத்துக்கும்போது, இல்லை டீ காஃபிக்கு பதிலாக எடுத்துக்கும்போது ரொம்ப ஹெல்தி. அப்புறம் மோஸ்ட்லி வந்து டீ நிறைய குடிங்க, காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். டீவே வந்து பால் ஊற்றி டீ குடிக்கிறத விட வெறும் சுடு தண்ணி ஊற்றி க்ரீன் டீ மாதிரி, இல்லை லெமன் டீ, இல்லை நார்மல் பிளாக் டீ குடிக்கிற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் இருக்குங்க. ஸோ என்னோட டிப்ஸ் எல்லாம் இது தான், இவ்வளோ தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ என்னோட ஜேர்னியும் இது தான், என்னோட ஸ்டோரியும் இது தான். இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் 1 இயராக நான் என்னெல்லாம் பண்ணேன்ட்டு இப்போது கடைசியாக இன்னைக்கு காலையில் நான் பார்க்கும்போது என்னோட வெயிட் இது தான். நான் பார்க்குறதுக்கு இப்போ இப்படி தான் இருக்கேன். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்ன மாதிரி எக்ஸசைசஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எதுவுமே பண்ணலைங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து பண்ணுறது வாக்கிங் மட்டும்தான். அப்புறம் உங்களுக்கே தெரியும், கொரோனா வைரஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு லிப் ப்ராப்ளம் வந்துச்சு, இன்னுமே எனக்கு லிப் ப்ராப்ளம் சரியாகலை. ஸோ என்னால் வந்து மாஸ்க் போட்டுட்டு ரொம்ப தூரம்லாம் நடக்க முடியாது. வெளியே போய் நடக்கிறதுனாலும் மோஸ்ட்லி மாஸ்க் போட்டிருக்கணும். ஏன்னா கூட்டம் இருக்கும்போது நம்ம மாஸ்க் இல்லாமல் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் வந்து வாக்கிங்லாம் போக முடியல. ஸோ என்னோட ஃபுட்லேயே வந்து நான் மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ணி தான் வெயிட் குறைஞ்சிருக்கேன்.
நான் வந்து அந்த 71 kgsக்கு அப்புறம் மறுபடியும் நான் 73 kgs கிட்ட வந்தேன். ஏன்னா கொரோனா டைம் ஸ்டார்ட் ஆனதும் வந்து லாக்டவுன் போட்டாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் வெளியே போகவே இல்லை. அப்புறம் உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து யூடியூப்ல எல்லாரும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ் வந்து செஞ்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வந்து அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம நிறைய வீட்டில் ட்ரை பண்ணும்போது நம்ம தான் சாப்பிட்றோம், சாப்பிடும்போது நேச்சுரலாக எக்ஸசைஸ் இல்லை, ஒர்க் அவுட் இல்லை, எதுவுமே இல்லைங்கும்போது நேச்சுரலாக வெயிட் போட தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி எனக்கும் வெயிட் போட்டுச்சு. பட் அதுக்கப்புறமா வந்து நான் ஃபுட்டில் வந்து கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய ஃபுட் கண்ட்ரோல் வந்து மெயினாக ஃபுட் வந்து போர்ஷன் கம்மி பண்ண என்னோட மெயின் இன்க்ரீடியன்ட் ஒரு மந்த்ரா என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உடல் உழைப்பு கொஞ்சம் இருக்கணும். நீங்கள் ரொம்ப பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை, வந்து பேசிக்கான ஒரு ஃபிசிக்கல் கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே போதும். அப்புறம் யோகா பண்ணுங்கள். நான் யோகா பண்ணிகிட்ருக்கேன். யோகா ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் வந்து போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் லைட் எக்ஸசைசஸ் கண்டிப்பாக வந்து டெய்லியும் ஏதாவது வீட்லேயாவது எது முடிஞ்சதோ அது பண்ணலாம். யோகா மாதிரி இல்லை வாக்கிங் மாதிரி இல்லை சின்ன சின்ன வந்து கார்டியோ எக்ஸசைசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா யோகா பண்ணேன். அப்புறம் வந்து வாக்கிங் என்னால் எவ்வளோ முடியுதோ எப்போ முடியுதோ அப்போ தான் போவேன், பெருசாலாம் நான் போயிட்டு இருக்கிறது கிடையாது. ஸோ இப்போது என்னோட கடைசியாக இன்னைக்கு காலையில் நான் வெயிட் பார்க்கும்போது எவ்வளோ இருந்தேன் அப்படின்னா 66.9 kgs இருந்தேங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 டேஸாகவே நான் பார்த்துட்ருக்கேன், அதே வெயிட்டில் தான் இருக்கேன். வீக்லி ஒன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து குறையும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒருவேளை குறைஞ்சிச்சின்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66.9 kgs இருக்கேன். ஸோ என்னோட கோல் என்ன அப்படின்னா 60 kgs வரணும் அப்படிங்கிறத என்னோட கோலு. ஸோ அது அட்டன் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து 7 kgs ஆல்மோஸ்ட் 6.9 kgs இருக்குது. ஸோ அந்த 6 kgs வந்து நான் குறைச்சிருவேன் அப்படின்னு நம்புகிறேன். ஒருவேளை அதையும் குறைச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு வீடியோ அப்டேட் போடுறேன். ஸோ என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் குறையுங்க. எல்லாத்த விடவும் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு மெயின் வில்லன் இருக்குது நம்ம லைஃப்பில். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் நேச்சுரலாக ஆகும். நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது குண்டாகும்னு சொல்கிறோம், அது கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம சந்தோஷமாக எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நிறைய இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்கு, அப்புறம் நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம ரொம்ப வேலையே செய்யாமல் ரொம்ப மந்தமாக இருப்போம், ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் உள்ள போதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பாடி வந்து அஃபெக்ட் ஆகும், ஹெல்த் அஃபெக்ட் ஆகும், மைண்ட் அஃபெக்ட் ஆகும், எல்லாமே அஃபெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். சீக்கிரம் டக்குன்னு ஏஜ் ஆன மாதிரி ஆவீங்க, அப்புறம் வந்து வெயிட் ரொம்ப போட்டுரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்க. நீங்கள் எந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ, டயட் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் திங் வந்து ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணும். அப்புறம் சும்மா எல்லா டயட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க, ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஒன்றை மினிமம் ஒரு 1-2 மந்த்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்க. அது செட் ஆகலை அப்படின்னா 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா புதுசாக ஒரு டயட் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அடிக்கடி நம்ம மாற்றிட்டே இருக்கும்போது நம்ம உடம்பு வந்து இப்போ தான் அது பழக ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு டயட்டுக்கு, டக்குன்னு நீங்கள் மறுபடியும் மாற்றினீங்கன்னா அது மறுபடியும் மாறுறதுக்கு லேட் ஆகும். ஸோ அது உங்களோட ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணுமே ஒழிய உங்களுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ என்னோட டிப்ஸ் இவ்வளோ தாங்க. நான் வெயிட் லாஸ் பண்ணதே என்னோட ஸ்டோரி எல்லாமே இவ்வளோ தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.